Hello everyone. So in this video, we bank Nifty option trading high frequency breakout strategy use panni. In the strategy of strike price selection pathina neither closing price in irukum adra artham eduthukonum. For example, if neither closing price and 45,120 in the 4500 call option and 4500 put option eduthukonum same strike price la. So adhe mari in the strategy ma first half hour use pannuvom 9:15 to 9:45 kulla target stop loss rendu set pannichiralam. Once the target or stop loss reach and automatic square of error or else 9:45 and price irukku and the price la square of error adhe mari indha row bola neenga own strategy use panna mudiyum. For example, nidachi or price action method or indicator based trading mudiyuma nam coding panni automation panni eduthrom coding conditions purutha row bond automatic trading panum. So trading setup paakala ipo nama iniki date pathina vandu January 25 and previous day closing price vandu 45,152 irukku. நம்ம 45,200 கால் ஆப்ஷன் அண்ட் 45,200 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாங்க. ஓகே, தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் ஃபியூச்சர் சார்ட்ல ஃபிட் பண்ண போகிறோம். பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் ஒன் கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் டூ புட் ஆப்ஷன் தரணும். சி பதில் பி மாற்றிக்கிறோம். இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ, தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்சு என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ரோ டைப் வந்து எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன் நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 200 லாட் சைஸ் 15 ட்ரெயின் மெத்தட் பை ஓன்லி மோர் தி நார்மல் ஆக்டிவ் ஆட்டோமோட் அலைஸ் ப்ளூ சிக்னல் லிமிட் 100 தரோம். சேம் லைக் நம்ம புட் ஆப்ஷன் பண்ணலாம். இந்த அல்கோ ரீடிங் போடுறதுக்கு மினிமம் கேப்பிள் உங்களுக்கு 7500 ருபீஸ் தேவைப்படுற லாட்டுக்கு. சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 75,000 வச்சுருக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட்டுக்கு இங்கே 250 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 2500 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 200 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 50,000 தர போகிறோம். ஸோ ப்ராஃபிட் செட் பண்ணலாங்க. ஸோ டார்கெட் ரீச்சாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ ப்ராஃபிட் செட் பண்ணுறோம் 50,000. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி நமக்கு செல் என்ட்ரி வந்திருக்கு. ஃப்யூச்சரில் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 14,000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் 39,300 இருக்குது. இப்போ நமக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டார்கெட் ரீச் ஆகிருக்கு நமக்கு. ஸோ எனக்கு கால் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 55,050 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 463.15, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 481.5. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைம் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 55,000 ருபீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம புடிச்ச விஷயம். தேங்க்யூ.